இது உங்கள் ஷைனிங் ஸ்டார் சேனல். இயற்கையை பற்றி அறிவோம், இயற்கையோடு வாழ்வோம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் எனக்கு பிடித்த செல்லப்பிராணி என்ற தலைப்பின் கீழ் செல்லப்பிராணியாகிய பூனையை பற்றி அறிந்து கொள்வோம். பூனை பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு ஊனுண்ணியாகும். இவை மனிதனால் பழக்கப்பட்டு வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் சைவ உணவையும் உண்கின்றன. பூனைகள் பண்டைய எகிப்தில் வழிபாட்டு விலங்குகளாக இருந்து வந்ததால் அவைகளை பொதுவாக வீட்டில் வளர்த்து வணங்கினர். பூனைகள் இருந்தால் அதற்கும் பிரமிடுகள் கட்டி சில எலிகளையும் பாடம் செய்து எகிப்தியர்கள் புதைத்தனர். அரசர்களுடன் அவர்களது பூனைகளுக்கும் பிரமிடுகளில் இடங்கள் ஒதுக்கப்பட்டது. பூனைகள் பொதுவாக 2.5 கிலோவிலிருந்து 7 கிலோ வரை எடை கொண்டவையாக இருக்கின்றன. சிறிய அளவிலான பூனைகள் 1.8 கிலோகிராமுக்கு குறைவாகவே காணப்படும். மெய்னி கூன் போன்ற சில வகை பூனை இனங்கள் எப்போதாவது 11 கிலோகிராமுக்கு கூடுதலாக வளர்கின்றன. உலக சாதனையாக 21 கிலோகிராம் எடையுடைய பூனைகளும் இருந்திருக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் பூனைகளின் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளது. 1980களின் முற்பகுதியில் இது 7 ஆண்டுகள், 1995 9.4 ஆண்டுகள் உயர்ந்து 2014 12 முதல் 15 ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது. எனினும் பூனைகள் 30 வயது வரை உயிர் வாழ்ந்ததற்கு ஆதாரங்கள் உள்ளன. உலகின் வயதான பூனை கிரீம் பஃப் 38 வயதில் இறந்தது. தொற்று நோய்கள், ஒட்டுண்ணிகள், காயங்கள் மற்றும் நாட்பட்ட நோய் உள்ளிட்ட பல வகையான சுகாதார பிரச்சனைகள் பூனைகளை பாதிக்கலாம். பல நோய்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கின்றன. மேலும் உள்நாட்டு பூனைகளுக்கு வழக்கமாக புழுக்கள் மற்றும் பறவைகள் போன்ற ஒட்டுண்ணிகளை அகற்ற சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. பூனைகள் சிறந்த இரவு பார்வையை கொண்டுள்ளன. இவை மனிதனுக்கு பார்க்க தேவைப்படும் ஒளியில் 1/6 ஒளியிலேயே பார்க்கக்கூடிய திறன் படைத்தவை. பூனைகள் சிறந்த கேட்கும் திறனை கொண்டுள்ளதுடன் அவற்றால் பரந்த அளவிலான மீத்திறன் கொண்ட ஒலிகளையும் கேட்க முடியும். பூனைகள் 10,000 ஆண்டுகளாக மனிதனால் பழக்கப்படுத்தப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். முதன் முதலில் ஆப்பிரிக்கர்களே பூனைகளை பழக்கப்படுத்தினர். ஆரம்பத்தில் எலிகள் உண்பதற்காகவே பூனைகள் பழக்கப்படுத்தப்பட்டன. பின்னர் அவை மனிதனுடனும் பழகும் விதத்தினால் ஈர்க்கப்பட்டு வளர்க்கத் தொடங்கியுள்ளனர். பூனைகள் இயல்பாக மாமிச பட்சிகளாகும். சிறிய வகை பாலூட்டிகளை வேட்டையாடுவதில் கைதேர்ந்தவை. சிறிய தூரம் மட்டுமே வேகமாக இரையை விரட்டி சென்று துரத்தும் திறன் பெற்றவை. பூனைகள் தனிமை விரும்பிகளாகும். எனவே நாய்கள் சிங்கங்கள் போலல்லாமல் புலிகள் சிறுத்தைகளைப் போல இனத்துடனும் மனிதர்களிடமும் தனித்தே இருக்கும். நாய்கள் போன்று சிறப்பு கவனங்கள் பூனைகள் எதிர்பார்ப்பதில்லை. பூனைகள் அதிகம் விளையாடும் திறன் பெற்றவை. அவை விளையாடுவதை அவற்றை வேட்டைக்காரர்களாக மாற்றுகிறது. பூனைகள் வெகுவாக மனிதனிடம் பழகக்கூடியவை. தனது அன்பினை வெளிப்படுத்த வாலை ஆட்டி உரசி தெரியப்படுத்தும். பெயர் சொல்லி அழைத்தால், கொஞ்சினால், சிரித்தால் புரிந்து கொள்ளும் திறன் பூனைகளுக்கு உண்டு. தம்மை வளர்ப்போரின் அருகே அடிக்கடி வந்து படுத்து கொள்வதும் உண்டு. பூனைகளில் 2 வகைகள் உள்ளன. அவை காட்டுப்பூனை மற்றும் வீட்டுப்பூனை என்பனவாகும். காட்டுப்பூனை என்பது மாமிசம் மட்டுமே உண்ணும். வீட்டில் வளர்க்கப்படும் வீட்டுப்பூனையானது சைவ உணவையும் உண்ணும். பொதுவாக அனைத்து ஆண் பூனைகளும் டாம் என்று அழைக்கப்படுகின்றன. அனைத்து பெண் பூனைகளும் ராணி என்று அழைக்கப்படுகின்றன. பூனை குட்டிகள் கிட்டன், கிட்டி, புசிகேட் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. பூனைகள் மிகுந்த தன் சுத்தம் உடையவையாகும். பூனைகள் தனது ரோமங்களை நக்கி
முழுமையாக சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும் போது நாக்கில் ஒட்டி கொண்டு வரும் ரோமங்களை பந்து போல் வாயில் எடுக்கும் திறன் பெற்றவை பூனைகளாகும். பூனைகள் எனக்கு மிகவும் பிடித்த செல்லப்பிராணி. பெரும்பாலானவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய பிராணி பூனை. பூனைகளை பலரும் வீட்டில் வளர்க்கின்றனர். சில புகழ்பெற்றவர்களின் பூனைகளை பற்றி இங்கு காண்போம். நபிகள் நாயகம் பூனைகளை வளர்த்து வந்தார். போப் 16 பெனடிக்ட் பூனையை தன் சகோதரன் போல் வளர்த்துள்ளார். எர்லைட் ஹெர்மிங்வே என்னும் அமெரிக்க கவிஞர் மரபணு குறைபாடுடைய பூனைகளை வளர்த்துள்ளார். அதனால் மரபணு குறைபாடுடைய பூனைகளுக்கு ஹெர்மிங்வே பூனைகள் என்று கூறுவது வழக்கமானது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான பில் கிளிண்டன் சாக்ஸ் என்று ஒரு பூனையை வளர்த்து வந்தார். ஜனாதிபதியின் பிரத்யேக அறை, பத்திரிகையாளர்கள் அறை என எங்கும் செல்லும் வசதியையும் அது பெற்றிருந்தது. நண்பர்களே, இன்று நாம் எனக்கு பிடித்த செல்லப்பிராணியான பூனையை பற்றி தெரிந்து கொண்டோம். நமது ஷைனிங் ஸ்டார் சேனல் மூலமாக கடவுள் படைத்த விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்களின் உலகத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கண்முன்னே கொண்டு வருகின்றோம். இதுபோன்று மேலும் பல அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் செய்யவும். இதுபோன்று மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.